அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து தமிழ். நம்ம முந்தைய கிளாஸில் அதோ பாராய் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பாடலை வந்து மறுபடியும் ஒரு வாட்டி பாடிட்டு அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆ, பாருங்கள், இப்போ இந்த பாடல் வந்து பாடலாமா? அதோ பாராய் குதித்து குதித்தே ஓடும் குதிரை, அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை, இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து, அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை, இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை, அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். இப்போ இந்த பாடலில் என்னென்ன விலங்குகள் பறவைகள்லாம் வந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். குதிரை, யானை, பருந்து, நத்தை, தவளை. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லலாமா? குதிரை, யானை, பருந்து, நத்தை, தவளை. இப்போ நம்ம அந்த பாடலில் இருக்கிற விலங்குகள் பறவைகளோட பேரைத்தான் சொல் வார்த்தைகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம்? சொல் வார்த்தைகள். குதிரை, யானை, பருந்து, நத்தை, தவளை. இப்போ நம்ம மொத்தமாக இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனித்தனியாக எழுத்தை வந்து ரீட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன், கு தி ரை, குதிரை. யானை, யானை. அடுத்த வார்த்தை பா ரு இன் து, பருந்து. அடுத்த வார்த்தை என்ன? நா இத்தை, நத்தை. அடுத்த வார்த்தை தா வா லை, தவளை. இப்போ நம்ம அந்த வார்த்தைகள் சொல் வார்த்தைகளை வந்து தனித்தனியாக ரீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாடலில் ஒரு சில வினா விடை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, நான் வந்து ஒரு வினாவாக கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஒரு வரியில் பதில் சொல்லுற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்ன தலைப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம்? வினா விடை. முதல்ல வந்து, நகர்ந்து நகர்ந்து செல்வது எது? பாடலில் எது நகர்ந்து நகர்ந்து சென்றது? நத்தை. ஆமாம், நகர்ந்து நகர்ந்து செல்வது நத்தை. அடுத்து, பறந்து பறந்து போவது எது? பறந்து பறந்து எது போகும்? சரியான விடை என்னது? பருந்து. அடுத்து பாருங்கள், இது என்னது? தவளை. தவளை எப்படி போகும்னு பாடலில் பார்த்தோம். தவளை எப்படி போகும்? தத்தி தத்தி போகும். அம்மா பாட்டில் ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா? தத்தி தத்தி போகும் தவளை, அதோ பாராய் அப்படின்னு பார்த்தோமா? இதை பாருங்கள், இது என்ன படம்? பள்ளிக்கூடம். இது என்ன படம்? பள்ளிக்கூடம். இப்போ ஒவ்வொரு விலங்குகளும் பறவைகளும் எப்படி போகுதுன்னு பார்த்தோம். அது மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகணும்? துள்ளி துள்ளி செல்வோம். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னு துள்ளி துள்ளி என்ன செல்லணும், என்ன செய்யணுமா? செல்லணும். ஓகே, இன்னைக்கு நம்ம தமிழில் உள்ள இந்த பாடலையும் அதில் சொல் வார்த்தைகள் வினா விடை அப்படிங்கிற ரெண்டு தலைப்பில் வந்து பார்த்துட்டோம். இதை நீங்களும் வீட்டில் அந்த சொல் வார்த்தைகளை படித்து பாருங்கள். நன்றி.